அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் முதல் விவசாயி ரயில் சேவை மகாராஷ்டிரா பீகாருக்கிடையே தொடங்கப்பட்டுள்ளது. முந்தைய பட்ஜெட்டில் அரசு தனியார் இணைந்து விவசாயி ரயில் சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த ரயில் சேவையை ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் காணொலி வாயிலாக விவசாயி ரயில் சேவையை தொடங்கி வைத்தனர். முதல் விவசாயி ரயில் மகாராஷ்டிராவின் நாசிக் அருகே உள்ள தெவ்லாலி ரயில் நிலையத்திலிருந்து பீகாரின் தானாபூருக்கு புறப்பட்டது. இரு நகரங்களுக்கு இடையிலான தொலைவு 1519 கிலோமீட்டர் ஆகும். பயண நேரம் 31 மணி நேரம் ஆகும். விவசாயி ரயில் செல்லும் வழியில் உள்ள ரயில் நிலையங்களில் அந்தந்த பகுதி விவசாயிகள் தங்களது விளை பொருட்களை ரயிலில் ஏற்ற வசதி செய்யப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய ரயில் ஆகும். ஒரு டன் விளை பொருட்களுக்கு ₹4001 கட்டணம் செலுத்த வேண்டும். விவசாயி ரயில் சேவைக்காக பிரத்யேகமாக பெட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பெட்டியும் குளிர்சாதன வசதியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டியின் கொள்ளளவு 17 டன் ஆகும். வரும் காலத்தில் தேவைக்கேற்ப பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம். ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ட்விட்டரில், விவசாயிகள் நுகர்வோரின் வாழ்க்கையில் விவசாயி ரயில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், இது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பல தகவல்களை அடுத்த தொகுப்பில் காண்போம். பார்த்ததற்கு நன்றி.